हाय व्यूवर्स वेलकम टू नम्म वीट्टु समेल इन्नैक्कु नाम आपम एप्पडी सेय्यिरुंदा पार्क्क पोरोम इदुल ना ईस्टो इल्ला आप सोडा एदुवुमे ऐड पण्णल ऐड पण्णाम एप्पडी सेय्यिरुदुन्नु पार्क्कलाम वांग फर्स्टा पच्चै अरिसि अदावदु रा राइस ஒரு கப் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி ஒரு கப் எடுத்தோன்னா அதுக்கு உளுந்து வந்துட்டு கால் கப்புக்கு குறைவாக 1/5 போதும் அதை ஆட் பண்ணிக்கலாங்க தென் வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி பாயில்டு ரைஸ்னு சொல்லுவாங்க அந்த அரிசியும் உளுந்து எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் போட்டாச்சு நல்லா மூணு தடவை நாலு தடவை நல்லா களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு இது வெந்தயம் நான் ஆட் பண்ணுறேன் வெந்தயம் வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் உடல் குளிர்ச்சிக்கு நல்லது அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு தடவை நான் களைஞ்சி நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் நான் ஊற வைக்கல 5:00 இப்போது ஒரு 8:00 இருக்கும் ஈவினிங் டைம் நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் மிக்சி ஜாரு கன்வெர்ட் பண்ணி மாவாக அரைச்சிட்டேன் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க மையாக அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்கள் மிக்சி அவ்வளோ மையாக அரைக்கலைன்னா கிரைண்டரில் அரைங்க நல்லா மையாக அரைச்சா நல்லாயிருக்கும் பாருங்க அரைச்சி ஊற்றியாச்சு இதில் சிம்பிள் ட்ரிக் தாங்க நான் ஆப்பசோடா ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க இப்போ அந்த மிக்சியில் மீதி இருக்க மாவு இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் இந்த மிக்சி ஜாரில் பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக ஸோ நல்லா அலசி இதை வந்து நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்க போகிறேன் பாருங்கள் நான் இதில் எண்ணெயோ எதுவும் ஊற்றலை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் போக போக கூழ் மாதிரி கஞ்சி மாதிரி ஆயிரும் நல்லா கெட்டியாக ஆயிரும் அது வரைக்கும் நல்லா காய்ச்சிருங்க அதாவது ஒரு 5-7 minutes தான் ஆகும் நல்லா கெட்டியாயிரும் காய்ச்சி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி தண்ணியாக இருந்துச்சு இப்போ எப்படி கூல் மாதிரி கெட்டியாக இருக்குதுன்னு தெரியும் ஸோ நல்லா இப்படி காய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம மாவோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுதாங்க ட்ரிக்கு ரொம்ப ஈஸிங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம சோடா உப்பு அதெல்லாம் ரொம்ப மாவில் சேர்க்கக்கூடாது வயிறு வலி உண்டாகும்னு சொல்லுவாங்க ஸோ இது எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆப்ப சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆப்பை எப்படி செய்கிறதுன்னு நான் அதுலேருந்து இப்படி தான் செய்கிறது ஸோ அப்படியே நான் மாவில் அதை ஆட் பண்ணிட்டேன் அந்த காய்ச்சினதை இப்போ புளிக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா சூப்பராக கலந்து விட்டுறலாம் எல்லாம் ஒன்றா கலரணும் நம்ம சூடாக அந்த தண்ணியை ஊற்றுனதுனால கரண்டியை வச்சே கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து மாவு இந்த படத்துக்கு தான் இருக்கணும் மூடி வச்சு நான் மூடி வச்சிடுறேன் ஓகே காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் நைட்டு அரைச்சி வச்சது காலையில் ஓப்பன் பண்ணுறேன் மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாவோட வித்தியாசம் நல்லா பொங்கி இருக்குது இப்போ பொங்கின மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே மேலுட்டாப்பில் நீங்கள் எடுத்து ஊற்றிடக்கூடாது நல்லா ஒன்றா எல்லாமே கலர் அளவுக்கு கீழே அடியில் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் நான் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம் நல்லா வந்து ஆப்பச்சட்டி நல்லா காயணும்
சூடில்லாமல் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா சூடு ஏறணும், நல்லா சூடு ஏறணும்னு ஊற்றுங்க மாவை. பாருங்கள் நல்லா மாவு ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால நான் ஆயில் ஊற்றலை முதல்ல. சில பேர் வந்து இண்டாலியம் அந்த மெட்டலில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஊற்றுவீங்க. நான் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் நடுவில் பஞ்சு மாதிரி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். புஸ்ஸுன்னு வந்திருக்கா நடுவில். ஸோ அது வந்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே ஈஸ்ட்டும் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல, உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது கூட. கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சோடா உப்பு அதே மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாதத்துலேயோ எதுலேயோ சேர்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா பசங்களுக்கு அது நல்லதில்லை. பாருங்கள் நல்லா சுட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் சென்டரில் பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக புஸ்ஸுன்னு வந்திருக்கா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஆப்பத்துக்கு வெஜிடபிள் சால்னா வச்சு சர்வ் பண்ணோம். எங்கள் வீட்டில் இனிப்பு விட காரம்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெஜிடபிள் சால்னா நீங்கள் ஆப்பத்துக்கு என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு மோஸ்ட்லி வந்து தேங்காய் பால் தான் கரெக்டான காம்பினேஷன். ஆனால் நாங்கள் வந்துட்டு காரமாக தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.